Hi students, I am Vino. 12th mark chapter 6 exercise 6.6 la 6th question paakalam. Question enna kuduthirukanga na, if a plane meets the coordinate axis at A, B, C such that the centroid of the triangle ABC is the point U, V, W, find the equation of the plane. ABC அப்படின்னா என்ன இருக்குதுன்னா குவாடினேட் ஆக்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அது சென்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட் வந்து என்னென்னா யூவிடபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு இது ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ணணும். என்னென்னா ஃபர்ஸ்ட்டு சென்ட்ராய்டு. இப்போ சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஒரு ட்ரையாங்கிளில் சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம், ஸோ ஏபிசி இதுதான் நம்ம வந்து சென்ட்ராய்டுக்குள்ளதுன்னு எடுத்துட்டோம்னா இதுதான் சென்ட்ராய்டு. இப்போ இதை வந்து நான் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து ஒய் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து இசட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து என்னென்னா எக்ஸுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா வேல்யூ இருக்கும். அப்போ ஏ ஒய்யும் இசட்டும் இருக்காது, இங்கே ஒய்க்கு மட்டும்தான் இருக்கும் இல்லையா. அப்போ என்ன இருக்கும், இசட்டும் எக்ஸும் இருக்காது. இங்கே என்ன இருக்கும், இசட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன இருக்காது, எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்காது. ஓகே, அப்போ என்ன எடுத்துக்கலாம், இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன், இது எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ, இது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இசட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இது சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுக்கான ஃபார்ம்ல, ஸோ சென்ட்ராய்டுக்கான ஃபார்ம்ல நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ பை த்ரீ, ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ பை த்ரீ, இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ பை த்ரீ. ஓகேவா, இப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னு அதெல்லாம் பாயிண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம், என்ன கிடைக்கும், எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது ஜீரோ, சாரி ஏ, எக்ஸ் டூ ஜீரோ, இது வந்து ஜீரோ பை த்ரீ, ஒய் ஒன் ஜீரோ, ஒய் டூங்கிறது வந்து என்னென்னா பி ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் இசட் த்ரீங்கிறது சி பை த்ரீ. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம், எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணால் ஏ பை த்ரீ பி பை த்ரீ சி பை த்ரீ. ஸோ இதுதான் சென்ட்ராய்டு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த சென்ட்ராய்டாக இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா யூவிடபிள்யூவா. அப்போ இது வந்து எப்படி இருக்குது, யூவிடபிள்யூவாக இருக்குதுன்னா ஏ பை த்ரீ அப்படிங்கிறது யூவா, பி பை த்ரீ அப்படிங்கிறது விஆ, சி பை த்ரீ அப்படிங்கிறது டபிள்யூவா. ஓகேவா, அப்போ ஏ அப்படிங்கிறது த்ரீ யூ, பி அப்படிங்கிறது த்ரீ வி, சி அப்படிங்கிறது த்ரீ டபிள்யூ. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஒரு குவாடினேட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எக்ஸ் பை ஏ, ஒய் பை பி, இசட் பை சி இஸ் ஈக்குவல் டு ஒன். ஏபிசிக்கு வேல்யூ தெரியும், கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது, எக்ஸ் பை த்ரீ யூ, ஒய் பை த்ரீ வி, இசட் பை த்ரீ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன். இதில் ஒன் பை த்ரீ காமனாக வெளியில் எடுத்துரும், எக்ஸ் பை யூ, ஒய் பை வி, இசட் பை டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன், த்ரீ அந்த சைட் கொண்டு போயிடுவோம், எக்ஸ் பை யூ, ஒய் பை வி, இசட் பை டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன், ஸோ இதுதான் அதோட பிளேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.